நண்பர்களே, நான் உங்கள் டீனு. இன்னைக்கு நம்ம மர்ம பக்கத்தில் புதுசாக ட்ரை பண்ணலான்னு ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று மர்மமான வீடியோ, இன்னொன்று சுவாரஸ்யமான வீடியோ. வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தோனேஷியாவில் நடு கடலில் தனாலட் அப்படின்ற இந்து கோயில் ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த கோயிலோட சிறப்பம்சமே என்னன்னா, இந்த கோயிலுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான விஷ பாம்புகள் வாழ்ந்து வரதா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்தியா பல இந்து கோயில்களால் நிரப்பப்பட்ட நாடு. ஆனால் இஸ்லாமிய நாடான இந்தோனேஷியாவில் பாலி அப்படின்ற பகுதியில் இந்த கோயில் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு பெற்றிருக்கு. ஏன் பாலின்ற இடம் தனி சிறப்பு பெற்றிருக்குன்னா, பாலி முழுக்க முழுக்க முஸ்லிம்களால் நிரப்பப்பட்ட பகுதி. அங்கே ஒரு இந்து கோயில் அதுவும் பிரசித்தி பெற்றிருக்குன்றது ரொம்பவே ஃபேமஸான விஷயம். தனாலத் கோவில் நடு கடலில் முழுக்க முழுக்க பாறைகளால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் தனாலட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கடலின் நிலம் அப்படின்றதானா. பாலி பகுதியில் கட்டப்பட்ட ஏழு கோவிலில் இதுவும் ஒன்று. இந்த ஏழு கோவில்களையும் ஒன்றா பார்த்தா எல்லா கோயிலும் ஒரே வரிசையில் தெரியுமா. 15வது நூற்றாண்டில் நிரத் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த கோவிலை கட்டினதாக சொல்லப்படுது. அந்த இடத்தோட அழகலை மயங்கி ஒரு இரவு அங்கேயே தங்கி மறுநாள் அங்கே இருக்கிற மீனவர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த கோவிலை நிரத் கட்டியிருக்காரு. இந்த கோயிலில் தீயவர்கள்கிட்ட இருந்தும் தீய சக்திகள் கிட்ட இருந்தும் பாதுகாக்க இங்கே ஏகப்பட்ட விஷ பாம்புகள் இருக்குதான். அங்கே பாம்புகளுக்கு பல சன்னதிகளோட பூஜைகளும் நடக்குது. தீய எண்ணத்தோட யாராவது அந்த கோயிலில் அடி வச்சாங்கன்னா பாம்புகள் அவங்கள சும்மா விடாதுன்னு மக்களால் பெரிதும் நம்பப்படுது. இப்போது கடவுள் பற்றி பார்ப்போம். அதுக்கு எதிர்மறையாக பேய் பற்றி பார்க்கணும்ல. வாங்க ரெண்டாவது மர்மமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் பொம்மைக்குள்ளே கூட இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ஒரு ஃபோன் நம்பருக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க 13 அப்படின்ற நம்பரை தான் பேய் நம்பராக கருதுகிறாங்க. அதை அன்லக்கி நம்பராகவும் பார்க்குறாங்க. அதே மாதிரி பல்கேரியான்ற நாட்டில் 0888888 அப்படின்ற இந்த ஃபோன் நம்பர் பயன்படுத்திட்டு வந்த எல்லாரும் வரிசையாக இறந்துகிட்டே வராங்கன்னு அந்த நாட்டு கவர்மெண்ட் இந்த ஃபோன் நம்பரை பேன் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் அந்த நம்பரை ஜினெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜினெக்ஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அன்லக்கி, ஹாரபிள், கோஸ்ட் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்குது. முதல்ல பல்கேரியாவில் மாபிடெல் அப்படின்ற ஒரு நெட்ஒர்க் கம்பெனி தான் இந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் விளாட்மிர் தான் முதல் முதல்ல இந்த நம்பரை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நம்பரை அவர் பயன்படுத்திட்டு வந்த சில நாட்கள்லேயே திடீர்னு அவர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. விளாட்மிர் அவரோட 48வது வயதிலேயே யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இறந்துட்டார். இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்ருக்கு. இவரோட மரணம் சாதாரணமாக நிகழலை. விளாட்மிர்க்கு கேன்சர் வர காரணமே ஏதோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் அதிகமாக இருக்கிற பொருளை பயன்படுத்திட்டு வரதா தான் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரை சுற்றி ஒரு பொருளில் கூட ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. இதுவே எல்லாருக்கும் ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. இரண்டாவதாக போலீஸால் பிடிக்கப்பட முடியாத ரொம்பவே பெரிய டான் கான்ஸ்டன்டின் டிமிட்ரோவ் அவர்கிட்ட தான் இந்த நம்பர் போச்சு. எவ்வளவோ பெரிய அதிகாரிகளாலையும் பிடிக்கப்படாத கான்ஸ்டன்டின் இந்த நம்பரை பயன்படுத்தி வந்த சில நாட்கள்லேயே ஒரு சின்ன கேஸில் போலீஸால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அவர் சாகும்போது அவர் கையில் இந்த ஃபோன் நம்பர் கொண்ட ஃபோன் இருந்திருக்கிறதா மக்கள் சொல்கிறாங்க. நேராக அண்ணன் கான்ஸ்டன்டின்கிட்ட இருந்து அவரோட தம்பி டிஸ்லீவ் கிட்ட இந்த நம்பர் போச்சு. இதே நிலைமை தான். அவரும் மாஃபியா கேங்கில் ஒரு பெரிய டானாக இருந்திருக்காரு. போதைப் பொருட்கள் எல்லாம் அவர் கடத்திட்டும் வந்திருக்காரு. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் அவரோட எதிரிகளால் ரொம்ப ஈஸியாக கொல்லப்பட்டிருக்காரு. அவர்கிட்டயும் இந்த நம்பர் இருந்திருக்கு. இதை மக்களாலேயோ அந்த நாட்டு கவர்மெண்ட்டாலேயோ ஏற்றுக்கவே முடியலை. எப்படி அடுத்தடுத்து சாவுகள் நிகழ்ந்துருந்தால் இந்த நம்பரை மொத்தமாக தடை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நம்பரில் ஏதோ ஒரு மர்ம சக்தி இருக்கா, இல்லை இதெல்லாம் எதிர்ச்சியாக நடந்திருக்கா? இன்னும் வெளிவராத பல மர்மங்கள், பல மரணங்கள் இந்த நம்பரால் நடந்திருக்கு. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைனாலும் நிச்சயமாக நடந்திருக்கு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் யோசித்தவாறு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மர்மங்கள் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.